ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கிரிப்டோ இன்ஃபோ தமிழ். நீங்கள் இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்ட் நெட்டில் வந்து புதுசாக ஸ்டார்ட் நெட் சோஷியல் அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட் நெட் டாஸ்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இயர்லியாக நீங்கள் வந்து அவங்களோட டிஸ்கார்ட் பேஜில் வந்து ரோல் கிளைம் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரிவார்டு கொடுப்போம் அப்படின்றத வந்து அவங்க அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், கெட்டிங் டெஸ்ட் நெட் ரோல். வி ஆல்சோ பிளான் டு ஹோல்ட் சம் இன்சென்டிவைஸ் யூசர்ஸ் ஃபார் டெஸ்டிங் அவர் அப்ளிகேஷன். டு பி எலிஜிபிள் ஃபார் தீஸ் இன்சென்டிவைஸ் யூ வில் நீட் டு ஹேவ் அ சூப்பர் ப்ரொஃபைல் ரோல் ஆன் அவர் டிஸ்கார்ட் சர்வர். இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரோலை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ரோல் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து ஏர்ட்ராப் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோல் எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சில டாஸ்க்லாம் பண்ணணும். அது என்னென்ன டாஸ்க், அது எப்படி வந்து பண்ணணும், அதுலேருந்து எப்படி ரோல் கிளைம் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டெஸ்ட் நெட்டை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் நெட் இப்போ தான் வந்து வளர்ந்துட்டு வருது. ஸோ இதுலேருந்து நிறையா ரிவார்டு கிடைக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் நெட் அவங்களோட அஃபிஷியல் டோக்கனை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? இது வந்து யார் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து டால்வன் லேப்ஸ் அப்படின்றவங்க தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் கூட நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? எப்போ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் நம்ம சேனலில் நீங்கள் நிறையா பேர் அட்டன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இவங்க தான் வந்து அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து ரிவார்டு வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லே வந்து ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டார்க் நெட் ஐடி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? இந்த ஸ்டார்க் நெட் ஒடிசி ஐடி அப்படின்ற மாதிரி இதையும் நீங்கள் வந்து இப்போ வந்து கிளைம் பண்ண முடியும். இதுவும் இன்னும் ஆக்டிவில் தான் இருக்குது. இதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது இன்னும் நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா வந்து இதையும் அட்டன் பண்ணி இதையும் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்க் நெட்லேருந்து ஹியூஜாக ரிவார்டு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸ்டார்க் நெட் ஐடி கிளைம் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து அந்த ஐடி எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்றத பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து ஸ்டார்க் நெட் சோஷியலில் வந்து எப்படி ஐடி கிளைம் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அப்படியே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டேப் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கிரிப்டோ ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டிஸ்கார்ட் ரோல் கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில டாஸ்க்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கான எல்லா லிங்க்கையும் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் வந்து கொடுத்துறேன். ஓகேவா? அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் நெட் லிங்க் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை டேப் பண்ணி அப்படின்னா டேரெக்டாக நம்ம டெலிகிராம் சேனலுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்கேருந்து நீங்கள் எல்லா லிங்க்கையும் பஞ்சாக எடுத்துக்க முடியும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கிவி ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே வந்து அர்கண்ட் எக்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? அர்கண்ட் எக்ஸ் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து அர்கன்டெக்ஸ் வேலெட்டை வந்து உங்கள் கிவி ப்ரௌசரில் ஆட் பண்ணணும். ஓகேவா? கிவி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை மைசஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். மைசஸ் ப்ரௌசர் எப்படி யூஸ் பண்ணணும், அதுலேருந்து ஏர்ட்ராப் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றதுக்கான வீடியோ கூட நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா மைசஸ்லேருந்து நீங்கள் வந்து ஏர்ட்ராப் கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ஸ்டார்ட் நெட் சோஷியல் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அர்கன்டெக்ஸ் அப்படின்றத வந்து இந்த இடத்துல ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அர்கன்டெக்ஸ் வந்து உங்களோட எக்ஸ்டென்ஷனில் ஆட் ஆயிரும். ஓகேவா? இப்போ ஆட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அர்கன்டெக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு வேலட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேலட் கிரியேட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ டேப் அப்படின்றத கொடுத்து நம்மளோட டெலகிராம்லேருந்து ஸ்டார்க் நெட் ஃபாசட் அப்படின்றத காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணி உங்களோட கிவி ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் கனெக்ட் வேலட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கனெக்ட் வேலட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அர்கன்டெக்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி காட்டும். அதில் அர்கன்டெக்ஸ் அப்படின்றத கொடுத்த உடனே உங்கள் அர்கன்டெக்ஸில் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் காட்டும். அதில் போயிட்டு அந்த கனெக்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? கனெக்ட் ஆனதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து நம்ம ஃபேசட் கிளைம் பண்ணணும். இப்போ ஃபேசட் கிளைம் பண்ணுறது எப்படி அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டார்க் நெட்டில் வந்து ஒவ்வொரு டாஸ்க்கும் பொறுமையாக தான் பண்ணணும். எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஸ்டார்க் நெட் இப்போ தான் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்க பிளாக் செயின். ஸோ அதனால் எல்லாமே டைம் எடுக்கும். நீங்கள் வந்து லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரி பண்ணாதீங்க. இப்போ என்னோட வேலட் வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறமேட்டு கீழே ஆட்டோமேட்டிக்காக வேலட் அட்ரஸ் காட்டும். இங்கே ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்றது வந்து டிக்கு போட்டுட்டு சென்ட் ரெக்வஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி உங்களோட டெஸ்ட் நெட் டோக்கன் வந்து உங்கள் வேலெட்டுக்கு வந்து அவங்க அனுப்பிடுவாங்க. ஓகேவா? இப்போ வேலெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெஸ்ட் நெட் டோக்கன் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா செகண்டாக ஒரு லிங்க் வந்து இடிஎஸ் கோயர்லி ஃபாசட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? காப்பி பண்ணிட்டு உங்களோட கிவி ப்ரௌசரில் போயிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்கள். நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் மெட்டாமஸ்க்கை வந்து இந்த டைம் ஓப்பன் பண்ணணும். மெட்டாமஸ்க்கையும் வந்து உங்களோட கிவி ப்ரௌசரில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? மெட்டாமஸ்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் மெட்டாமஸ்கில் அந்த கோயர்லி அப்படின்ற டெஸ்ட் நெட்ஒர்க் வந்து ஆட் பண்ணும். நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் வந்துட்டு இந்த கோயர்லி நெட்ஒர்க் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ கோயர்லி நெட்ஒர்க் ஆட் பண்ண தெரியல அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் உங்களோட நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த செயின் லிஸ்ட் அப்படின்றதுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி காட்டும். அந்த வேலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கோயர்லி அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஆட் டு மெட்டாமஸ்க் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டில் வந்து கோயர்லி டெஸ்ட் நெட்ஒர்க் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? ஆட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண அப்படினா, அந்த நியூ டேப் அப்படின்றத கொடுத்துட்டு நான் காப்பி பண்ண செகண்ட் லிங்க் அந்த கோயர்லி ஃபாசட் அப்படின்ற லிங்கை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி அப்படின்னா ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெரிஃபை யூ ஆர் ஹியூமன் அப்படின்றது வந்து டிக் போகிற மாதிரி இருக்கும். டிக் போட்டோடனே அது இன்னொரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்கே வந்து உங்களோட மெட்டாமஸ்க் வேலட் அட்ரஸை கொடுத்து நீங்கள் ஃபாசட் கிளைம் பண்ணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மெட்டாமஸ்க் வேலட் அட்ரஸை கொடுத்துட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்றத கொடுத்து சென்ட் மீ இடிஎச் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸில் உங்களோட கோயர்லி ஃபாசட் வந்து உங்கள் வேலட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அர்கண்ட் எக்ஸில் வந்துட்டு அந்த ஸ்டார்க்நெட்டோட இடிஎச் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா மெட்டாமஸ்கில் கோயர்லி ஃபாசட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இந்த ரெண்டு ஸ்டெப்பும் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்பாக ஸ்டார்க்நெட் பிரிட்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அகைன் வந்து ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபுல் இன்டர்ஃபேஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ டெஸ்க்டாப் சைட்டில் செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் இன்டர்ஃபேஸ் காட்டும். ஓகேவா? இதில் என்ன பண்ணும் அப்படின்னா மேலே வந்து கனெக்ட் எத்தீரியம் வேலட், கனெக்ட் ஸ்டார்க்நெட் வேலட் அப்படின்ற ரெண்டு இருக்கும். ஃபஸ்ட்டு கனெக்ட் எத்தீரியம் வேலட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா மெட்டாமஸ்க் அப்படின்ற மாதிரி காட்டும். ஜஸ்ட் அந்த மெட்டாமஸ்க் அப்படின்றத டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெட்டாமஸ்கில் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் காட்டும். ஓகேவா? இப்போ என்னோட மெட்டாமஸ்கில் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் காட்டும். அதில் இந்த அப்ரூவ் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த ஸ்விட்ச் நெட்ஒர்க் அப்படின்றத கொடுத்துனேன் அப்படின்னா என்னோட மெட்டாமஸ்கோட கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கனெக்ட் ஸ்டார்க்நெட் வேலட் அப்படின்றதுல வந்து ஸ்டார்க்நெட் வேலட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அர்கன்டெக்ஸில் வந்துட்டு ஒரு அப்ரூவ் ரெக்வஸ்ட் காட்டும். அதில் இந்த கனெக்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்க்நெட் வேலட்டும் வந்து கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மெட்டாமஸ்க் வேலட்டும் கனெக்ட் ஆயிருச்சு, என்னோட அர்கன்டெக்ஸ் வேலட்டும் கனெக்ட் ஆயிருச்சு. ரெண்டுமே சிம்பிளோடய காட்டுது. ஓகேவா? இப்போ ரெண்டும் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு பிரிட்ஜிங் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது வந்து நம்ம மெட்டாமஸ்க் வேலட்டில் இருக்கிற எத்தீரியமை வந்து ஸ்டார்க்நெட் வேலட்டுக்கு பிரிட்ஜிங் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஃப்ரம் எத்தீரியம் அப்படின்றதுக்குல அதுலேருந்து டூ ஸ்டார்க்நெட் அப்படின்ற அதில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பிரிட்ஜ் பண்ணுறாருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வந்து பிரிட்ஜ் பண்ணுங்கள். நான் 0.05 அப்படின்ற மாதிரி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கொடுத்துறேன். கொடுத்த உடனே உங்கள் மெட்டாமஸ்கில் ஒரு கன்ஃபர்மேஷன் காட்டும். மெட்டாமஸ்கில் போய் பார்த்திங்க அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷன் காட்டும். ஜஸ்ட் அதில் கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துருங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களோட ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆனோடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோட ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனோடனே அதை க்ளோஸ் அப்படின்றத கொடுத்துறேன் அப்படின்னா என்னோட கொயர்லி இடிஎச்லேருந்து வந்து ஸ்டார்க்நெட் இடிஎச்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த ஸ்டெப்பு முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஃபோர்த்தாக ஒரு லிங்க் ஸ்டார்க்நெட் சோஷியல் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை வந்து காப்பி பண்ணி அகைன் வந்து ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் வேலட் அப்படின்றதுக்கா அதை கொடுத்தீங்க அப்படின்னா எந்த வேலட்டோட கனெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி காட்டும். இதில் அர்கன்டெக்ஸ் அப்படின்ற வேலட்டை கொடுத்துட்டு உங்களோட அர்கன்ட் வேலட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் காட்டும். அதில் அந்த கனெக்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களோட அர்கன்டெக்ஸ் வேலட்டும் இந்த ஸ்டார்க்நெட் சோஷியலும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? கனெக்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கான டொமைன் வந்து சர்ச் பண்ணும். ஓகேவா? நீங்கள் என்ன நேம் வேணால் சர்ச் பண்ணலாம், உங்கள் நேமே கூட சர்ச் பண்ணலாம். நான் வந்து வெப் த்ரீ மெட்டாவர்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா நான் எல்லா இடத்துலையும் டொமைன் வந்து வெப் த்ரீ மெட்டாவர்ஸ் அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ நான் வெப் த்ரீ மெட்டாவர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு செக் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா அது அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி காட்டும். என்னோட டொமைன் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ அவைலபிளாக இருக்கிறதுனால இந்த அவைலபிள் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு சில டீட்டெயிலாம் காட்டும். எவ்வளோ டியூரேஷனுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி காட்டும். ப்ளஸ் வந்து அது எவ்வளோ ஃபீஸ் அப்படின்ற மாதிரி காட்டும். இதில் ஃபீஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் நெட் டோக்கன் தான் பே பண்ண போகிறீங்க. ஸோ அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இதில் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களோட கேரக்டரை டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்களே வந்து ஒன் பை ஒன்னாக டிசைன் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ரேண்டமைஸ் அப்படின்றத கொடுத்து கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ரேண்டமைஸ் கொடுத்தாலே வந்துட்டு அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்சாலும் டிசைன் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா கீழே வந்து ஒவ்வொரு ஹேர் கலர், ஃபேஷியல் கலர் எல்லாத்தையும் நீங்களே வந்து ஒன் பை ஒன்னாக செட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட நேம், சர் நேம், ட்விட்டர், வெப்சைட், டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ரெஜிஸ்டர் அப்படின்றத டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோடனே உங்களோட அர்கன்டெக்ஸில் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் காட்டும். உங்களுக்கு வந்து என்எஃப்டி ரிசீவ் ஆகிற மாதிரி அதில் அந்த கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களோட ட்ரான்சாக்ஷன் வந்து சப்மிட் ஆயிரும். ஓகேவா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் உங்களோட ட்ரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் எடுக்கும். உங்களோட அர்கன்டெக்ஸ் வேலட்டில் வந்துட்டு இந்த த்ரீ பிளாட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் வந்து ரெஜிஸ்டர் டொமைன் அப்படின்றது காட்டுதா. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்க் ஸ்கேனோட வெப்சைட்டுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்கே வந்து உங்களோட ட்ரான்சாக்ஷன் எப்போ முடியும் அப்படின்றத பார்த்துட முடியும். ஓகேவா? இப்போ எனக்கு மூணு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இந்த
ஃபோர்த் ஸ்டெப் பெண்டிங்கில் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு ஸ்டெப்பு முடிஞ்சால் என்னோடய டொமைன் வந்து எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேவா? ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ இதை ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அகைன் உங்களோட ஸ்டார்ட் நெட் சோஷியலுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களோட ப்ரொஃபைல் ஆட் ஆயிரும். ஓகேவா? எனக்கு இந்த வெப் த்ரீ மெட்டாவர்ஸ் அப்படின்றது ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா இந்த கெட் ரோல் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? கொடுத்த உடனே கிளைம் யுவர் பேட்ச் அப்படின்றதுல வந்துட்டு உங்களுக்கு நிறையா டாஸ்க் இருக்கும். மின்டிய ப்ரொஃபைல் வந்து இப்போ நமக்கு டிக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்விட்டர் கனெக்ட் பண்ணணும், அவங்கள ஃபாலோ பண்ணணும், அப்புறம் வந்து ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணணும், அவங்களோட டிஸ்கார்டில் கனெக்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் முடிக்கணும். ஓகேவா? ஒன் பை ஒன்னாக முடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கனெக்ட் ட்விட்டர் அப்படின்றதுல இந்த கனெக்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னொரு பேஜுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்கே வந்து உங்களோட ட்விட்டரை வந்து அவங்களோட ஐடியோட கனெக்ட் பண்ண சொல்லுவோம். ஓகேவா? இதில் இந்த ஆத்தரைஸ் ஆப் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஐடியோட வந்து ஒன்றோட ஒன்று சிங்க் ஆகும். சிங்க் ஆனதுக்கப்புறமேட்டு ட்விட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? இது வந்த உடனே வந்துட்டு உங்களுக்கு வந்து கனெக்ட் ட்விட்டர் வந்து டிக் ஆயிரும். ஃபாலோவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆயிரும். நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த ஃபாலோ ஸ்டார்ட் நெட் சோஷியல், ஃபாலோ டால்வன் லேப்ஸ் அப்படின்ற இடத்தையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து ட்விட் அண்ட் டேக் யுவர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுக்கா. அதில் அந்த ட்விட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ட்விட்டருக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்கே வந்து நீங்கள் ஒரு ட்விட் வந்து பண்ணிட்டு அதோட வந்து உங்கள் மூணு ஃப்ரெண்ட்ஸை வந்து டேக் பண்ணணும். ஓகேவா? டேக் பண்ணிட்டு ட்விட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ட்விட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்விட் ஆயிரும். ட்விட் ஆனதுக்கப்புறம் அகைன் உங்களோட ஸ்டார்ட் நெட் சோஷியலுக்கு வந்து போங்க. போயிட்டு இந்த செக் டாஸ்க் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அந்த ஃபோர்த் டாஸ்க்கும் உங்களுக்கு டிக் விழுந்துடும். ஓகேவா? இப்போ டிக் விழுந்ததுக்கப்புறம் கனெக்ட் டிஸ்கார்டு அப்படின்றது இருக்கா, அதில் அந்த கனெக்ட் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்கார்டுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்கே வந்து உங்களோட டிஸ்கார்ட் பேஜ் வந்து கனெக்ட் பண்ண சொல்லுவோம். ஓகேவா? இதில் அந்த ஆத்தரைஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்த உடனே வந்துட்டு உங்களோட டிஸ்கார்டு பேஜ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த கனெக்ட் டிஸ்கார்டும் வந்து உங்களுக்கு டிக் ஆயிடுச்சு. ஓகேவா? இது எல்லாமே டிக் ஆனதுக்கப்புறம் இந்த கிளைம் பேஜ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு உங்களோட டிஸ்கார்ட் பேஜில் போயிட்டு உங்களோட டால்வன் லேப்ஸோட சர்வரை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? டால்வன் லேப் சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு பேஜை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த இதில் குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கலாம். அது மாதிரி டைப் பண்ணிட்டு உங்கள் நேமை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரோல் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? எனக்கு இங்கே பாருங்கள் சூப்பர் ப்ரொஃபைல் ஸ்டார்ட் நெட் சோஷியல் அப்படின்ற மாதிரி ரோல் ஆட் ஆயிருக்கு. டெஸ்ட் நெட் ரோல் ஸ்டார்ட் நெட் சோஷியல் அப்படின்றதும் ஆட் ஆயிருக்கு. அவங்க டெஸ்ட் நெட் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ரோலும் ஆட் ஆயிருக்கு. ஆல்ரெடி நான் வந்து ஓஜி டெஸ்ட் நெட் ரோல் அப்படின்ற ஒரு ரோல் வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து இந்த ஒடிசி ஓஜி ரோலும் வந்து கிளைம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்டார்ட் நெட்டில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்தையும் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்க் நெட் வந்து அவங்களோட அஃபிஷியல் ஏர்ட்ராப் அனௌன்ஸ் பண்ணும்போது இவங்களுக்குலாம் இது மாதிரி ஓஜி ரோல் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஏர்ட்ராப் கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேவா? இந்த ஸ்டார்க் நெட் ஒடிசியில் பார்த்தீங்கனாலும் என்கிட்ட வந்து ஒடிசி ஓஜி அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் இருக்குது. இதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் கிளைம் பண்ணல அப்படின்னா அதையும் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் இதில் இப்போதைக்கு டாஸ்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்க் நெட்டில் வந்து நிறைய டாஸ்க்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நோட் ரன் பண்ணுறதுக்கு, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டெப்ளை பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து நான் வீடியோ தனித்தனியாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டார்ட் நெட் வந்து ஹியூஜாக ரிவார்டு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. வளர்ந்துட்டு வர ஒரு பிளாக் செயின். இதுலேருந்து அவங்களோட ஓன் டோக்கனான ஸ்டார்ட் நெட் டோக்கன் வந்து இயர்லி யூசர்ஸ்க்கு வந்து கொடுக்கும் அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.